வெல்கம் டு டெய்லி டோசேஜ். இப்போ நாம பார்க்க போறது உண்மையான நடந்த சம்பவம். ஒரு 23 வயது பெண்ணின் வாழ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அப்பெண் இன்று உயிரோடு இல்லை. இப்பெண் மனுஷியா, பேயா இல்ல கடவுளா? வாங்க பார்ப்போம். ஆனலிஸ் மைக்கேல் என்ற பெண்ணின் உடலில் கிட்டத்தட்ட 7 பேய்கள் உள்ளுக்குள் புகுந்ததாக ஜெர்மனி நாட்டு மக்களால் நம்பப்படுகிறது. இப்பெண் பிறந்தது 1952. ஆனால் ஆனலிஸ் மைக்கேல் பிறப்பதற்கு முன்பே அவள் தாயாருக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்தது. ஆனலிஸ் தாயாரின் முதல் குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரியாது. ஏனென்றால் அவள் ஆனலிஸ் தகப்பனை கல்யாணம் செய்வதற்கு முன்பு கருவுற்று இருந்தாள். இதனால் அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் அவளை விபச்சாரி என்று கேவலமாக விமர்சித்தனர். அதில் அவள் மிகவும் மனவேதனை அடைந்தாள். அப்படி இருந்தும் அவளை ஒருவர் திருமணம் செய்தார். அதன் பிறகு அவளுக்கு பிறந்தது ஒரு குழந்தை, அதுதான் ஆனலிஸ் மைக்கேல். காலப்போக்கில் அதன் பிறகு ஆனலிஸ் மைக்கேல் மற்றும் அவள் தாயார் கோவிலுக்கு சென்றால் கூட இவர்களை தீண்டத்தகாதவர் போல்தான் பார்த்துள்ளனர் அந்த ஊர் மக்கள். அவர்கள் அமரும் இடத்தில் அருகில் கூட யாரும் அமர மாட்டார்கள். இதனால் ஆனலிஸ் தாயார் மிகவும் வேதனை அடைந்தாள். தினமும் பிரேயர், ஃபாஸ்டிங் கடைபிடிப்பது போன்றவற்றால் தன் பாவம் தன்னை விட்டு விலகும் என தன் உடலை வருத்தி கொண்டாள். இதனை கண்ட ஆனலிஸ் தன் தாயார் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், தானும் தன் அம்மாவுக்காக பிரேயர் செய்வது, ஃபாஸ்டிங் இருப்பது, பைபிள் படிப்பது போன்ற தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டாள். தன் அம்மாவின் பாவத்தை போக்குவதற்காக இவள் முழுமையாக மாறிவிட்டாள். ஆனலிஸ் மைக்கேலின் அக்கா பிறப்பு தப்பாக இருந்ததால் அவளுக்கு கோவிலில் கல்லறை ஒதுக்கப்படவில்லை. ஆதலால் அவளை ஆனலிஸ் வீட்டின் பின்புறத்தில் அடக்கம் செய்தனர். இதனை தினமும் பார்க்க பார்க்க இவள் முகம் வருத்தமடைய செய்யும். இவள் தன் அறையை பைபிளில் உள்ள தாள்களை கிழித்து ஒட்டுவதும், இயேசு கிறிஸ்து படங்கள் மற்றும் குருசுகளை அங்கங்கே ஒட்டி வைத்தாள். ஒரு நாள் ஆனலிஸ்க்கு வலிப்பு ஏற்பட்டது. இவளை உடனே அவளது தாயார் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தாள். வலிப்பு ஏற்பட்ட போது அவளின் வயது 16. கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக இவளுக்கு சிகிச்சை நடைபெற்றது. ஆனால் மருத்துவர்களால் இவளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இவளது பெற்றோர் இவளை பல மருத்துவமனையில் கூட்டி சென்றனர். அதே வேளையில் கோவில்களிலும் பிரார்த்தனை செய்தனர். இவர்கள் கடைசி நம்பிக்கையாக கடவுள்தான் என்று நினைத்தனர். ஒரு நாள் ஒரு கோவிலில் ஒரு மூதாட்டி ஆனலிஸை மிக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த மூதாட்டி ஆனலிஸ் பெற்றோரிடம் உங்கள் மகளுக்கு பேய் பிடித்துள்ளது என்று கூறினார். இதை கேட்ட அவர்களுக்கு கோபம் வந்தது. என் மகளுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது என்று கூறினர். பதிலுக்கு மூதாட்டி, நீங்கள் போகும் ஒரு கோயிலில் கூட ஆனலிஸால் வாசலை கூட தாண்ட முடியவில்லை. இப்போது பாருங்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் படத்தை காட்டுகிறேன். உடனே ஆனலிஸ் தட்டிவிட்டாள். இதனால் இவள் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் ஆனலிஸ் எந்நேரமும் பிரேயர் என்றேதான் தன் வாழ்க்கையில் இருப்பாள். இப்போது இவளா இப்படி செய்கிறாள் என்று அச்சமடைந்தனர். நாளடைவில் அவளது பெற்றோர்களுக்கு தெரிந்தது இவளை மருந்து மாத்திரையால் குணமாக்க முடியாது என்று. அவளை அவள் அறையில் அடைத்து வைத்தனர். அவள் அதிபயங்கர சத்தத்தில் அலறினாள். பைபிள், இயேசு புகைப்படத்தை தூக்கி எறிந்தாள். மேலும் புரியாத மொழிகளில் பேசினாள். இப்படி சில நேரங்களில் கத்துவாள், சில நேரங்களில் சகல மனிதர்களைப் போல் இருப்பாள். ஒரு நேரத்தில் ஆனலிஸ் தன் பெற்றோரிடம், தன்னிடம் யாரோ பேசுவது போல் உணர்கிறேன், நான் நானாக இல்லை, என்னை யாரோ மிரட்டுகிறார்கள் என்று அழுது பேசுகிறாள். பெற்றோர்கள் உணர ஆரம்பித்தனர் தன் மகளுக்கு ஏதோ ஆனது என்று. ஊர் மக்களுக்கு விஷயம் தெரிந்தது. இதனால் எல்லோரும் இவளை கண்டு அஞ்சினர். ஆனலிஸ் தூக்கமின்மை காரணமாக அவள் கண்களை சுற்றி கருவிழியாக மாறியது. தன் முடிகளை தானாகவே பிடிந்து எறிந்தாள். தன் பற்களை தானே உடைத்தாள். அது மட்டுமல்ல, தன் வழக்கமான உணவை உண்ணாமல் சிலந்தி பல்லி போன்றவற்றை உண்ணத் தொடங்கினாள். இவள் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே ஒவ்வொரு பெயராக சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் இவளது பெற்றோர்கள் இவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தனர். மருத்துவர்கள் இவளது மூளையில் எந்தவித பாதிப்பும் கிடையாது என்று கூறினர். இதனால் இவர்களுக்கு சந்தேகம் வந்தது, தன் மகளுக்கு பேய்தான் பிடித்திருக்குமோ என்று. உடனே கோவிலில் உள்ள பாதிரியார்களிடம் அழைத்து சென்றனர். அந்த பாதிரியாரும் இவர்களுக்காக ஜபம் பண்ணி இவளை மந்திரித்தார். உன் உடலில் யார் ஆவி உள்ளது என்று கேட்டார். அதற்கு அவள், கேன், நீரோசிசர், ஹிட்லர், ஜூடோஸ், லூசிஃபர் போன்றவர் கிறிஸ்தவர்களால் எதிர்க்கப்படுவர்கள் மட்டுமே பெயர் சொன்னார். ஆக இத்தனை பேய்கள் என் உடலில் உள்ளனர், உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சிரித்தபடி ஆக்ரோஷத்தில் கூறினாள். கடைசியில் கோவிலில் உள்ள பிஷப் இவளுக்கு பேய் பிடித்ததாக அறிவித்தார். இவளை உடனே ஒரு இருக்கையில் அமர வைத்து கைகளை சங்கிலியால் கட்டி போட்டு பேய் ஓட்டினார்கள்.
இப்படி தொடர்ந்து 10 மாதத்தில் 67 முறை இவளுக்கு பேய் ஓட்டப்பட்டது. நாளடைவில் இவளுக்கு ஒரு சில உணர்வுகள் வந்தது. தான் நன்றாக இருக்கும் நேரத்தில் இவள் தன்னை சிந்தித்து பார்ப்பாள். தனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. அக்கம் பக்கத்தினர் இவளை பேய் போல் பயத்துடன் பார்த்தனர். தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை நினைத்து வேதனை அடைவது அவளுக்கு தெரிய வந்தது. இதனால் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், நான் உயிர் விடப் போகிறேன் என்றாள். ஒரு நாள் திடீரென நாய் போல் குலைத்தாள், பாம்பு போல் படம் எடுத்து சீறினாள். செவிரின் முன்பு பேசுவாள், நான் சாத்தான் என்று பேசுவாள். திடீரென தன் சிறுநீரகத்தை தானே நக்கி குடித்தாள். ஒரு காலத்தில் அழகாக இருந்த ஆனலிஸ் தற்போது உடல் கெட்டு போய் பேய் மாதிரி உருவமாகி கிட்டத்தட்ட 30 கிலோ எடை குறைந்து இறந்து போனாள். இதனால் இவளது பெற்றோர்கள் மீது வழக்கு போடப்பட்டது. நீங்கள் தான் அப்பெண்ணை கொன்றுவிட்டீர்கள் என்று, நீங்கள் ஒழுங்கான முறையில் பரிசோதனை செய்யாததால் தான் இப்பெண் இறந்து விட்டாள் என்று. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் அப்பெண்ணுக்கு பேய் பிடித்தது என்று சொல்ல சொல்ல அப்பெண் முழுமையாக மாறிவிட்டாள் என்று கூறி அவர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை கொடுத்தனர். ஜெர்மனி நாட்டு கிறிஸ்தவர்கள் முறைப்படி ஒருவர் பேய் பிடித்து அடக்கம் செய்யப்பட்டால் அவர்கள் உடல் கெட்டு போகாமல் இருக்கும் என்று கூறி 2 வருடம் கழித்து நாங்கள் சவப்பெட்டியை மாற்ற வேண்டும் என கூறி வேறு ஒரு சவப்பெட்டி உடலை மாற்றினர். நியாயமாக பார்த்தால் அப்பெண் உடல் கெட்டு போய் இருக்கக்கூடாது. ஆனால் அவள் உடல் நல்லா இருந்ததா இல்லை அழுகி போனதா என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. இதை அவள் பெற்றோர்களும் பார்த்தனர். ஆனால் அவர்கள் வெளியில் ஏதும் தெரியப்படுத்தவில்லை. அவளை அவள் அக்கா அருகிலேயே புதைத்து வைத்தனர். இன்று ஜெர்மனியில் உள்ள மக்கள் இந்த புதைத்த இடத்தை ஒரு புனிதமாக இடமாக பார்க்கின்றனர். இவள் உலகில் உள்ள பாவத்தை தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டாள் என்றும் அந்நாட்டு மக்கள் நம்புகின்றனர். இதனால் ஆனலிஸ் ஒரு பேயா இல்ல கடவுளா? நன்றி.